பாலிடிக்ஸ் பேசலாம். பாலிடிக்ஸ் ஒரு 100,000 சப்ஸ்கிரைபர்களை கடந்திருக்கிறது ஆனியன் ரோஸ்ட். இந்த விவேகானந்தர் சொல்லுவார்ல, 100 இளைஞர்கள் கொடுங்க அதற்கு பிறகு நாங்கள் பார்த்து லாவோசுடைய ஒரு கோட் ஒண்ணு இருக்குமே, மீனை குடுக்காத தினமும் கேட்டுட்டே இருப்பான், டீச் ஹிம் ஹவ் டு ஃபிஷ் அண்ட் யூ ஃபீட் ஹிம் ஃபார் எ லைஃப் டைம் அப்படிங்கிற மாதிரி. மற்ற அரசியல் சேனல்களைப் போல தீனி போடுவதல்ல நோக்கம், தினத்தந்தி மாதிரி மீடியாவுடைய வேலை செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பது, தகவல்களை கொண்டு போய் சேர்ப்பது. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்ன்னு ஒன்று வருது இல்லை, அதனுடைய வேலையே வேற வேற. ஆமாம், அது அதை குறிப்பிட்ட ஆட்கள் தான் வாங்க வேண்டும். அது ஒட்டுமொத்தமாக சொசைட்டிக்கு அதில் தகவல் எதுவும் இருக்காது. அதனால் நம்ம பிளான் பண்ணதே ஒரு 100,000 பேரை போய் சேர வேண்டும். இதுதான் நம்மளுடைய அல்டிமேட் எய்மே. அதுவும் இல்லாமல் நாம் பேசக்கூடிய அளவு இது மாதிரியான அரசியல் தகவல்கள் இதற்கு வெளியில் இருக்கக்கூடிய யூடியூபை பாவிக்கக்கூடிய பெரிய கூட்டத்துக்கு இரலவன்ட். அவர்களுக்கு இவ்வளவு டீட்டெயிலாம் தேவையும் கிடையாது. அப்போ 100,000 டி ஸ்டாக்ஸ் தேவை எதற்கு? ஊடக பிராத்தலை ஒழிப்பதற்கு 100,000 பேர் தேவை, அதுதான் சொல்லணும். ஏன்னா ஊடக பிராத்தலுடைய முதல் தலைமுறை விக்டிம்லாம் நாங்கள் நாம். 2011 முற்போக்காளர்கள் என்ற பெயரிலேயே திமுகவுக்கு எதிராக இடதுசாரி இளைஞர்களை எப்படி திருப்புவது? திராவிட இளைஞர்களையே, முற்போக்கு இளைஞர்களையே, இடதுசாரி அரசியலின் மீது விருப்பம் கொண்ட இளைஞர்களையே திமுகவுக்கு வாக்களிக்க விடாமல் தடுத்து திமுகவை திட்ட வைத்து அதன் மூலமாக அதிமுக போல் அது ஒரு பெரிய உன்னதமான காரியத்தை செய்ய வைத்து 10 காலம் தமிழ்நாட்டை அதிமுகவை ஆள வைத்து, அதுவும் குறிப்பாக ஜெயலலிதா இறந்த பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கும் இதே ஆட்கள் சொம்படித்து அந்த ஆட்சியின் நக்கித்திம்பான் அதை நல்லதென்றும் சொல்லுவான்ங்கிற மாதிரி அதுக்கும் சொம்படிக்கிறதையெல்லாம் பார்க்கும்போது தான் இது வேலைக்காகாது. இந்த ஊடக பிராத்தல் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று, அனிலேஷன் ஆஃப் காஸ்ட் மாதிரி இது ஒன்று, இது முடிக்கணும். திமுக ஒரு யானை, ஒரு ஆலமரம், ஒரு பெரிய சுவர், அது மக்களை காப்பாற்றலாம். இந்த மாதிரி நுட்பமான தாக்குதல்கள், ஊடக பிராத்தல் தாக்குதல்களை எல்லாம் அது உணர்ந்து கொள்வதற்கோ புரிந்து கொள்வதற்கோ இவங்க என்ன செங்கல் செங்கலாக தானே உருவுறாங்க. அவங்க புல்டோசர் வச்சு இடிக்கலையே, அவ்வளவு வலு இவர்களுக்கு கிடையாது. ஆனால் இவர்கள் அடியிலிருந்து ஒவ்வொரு செங்கலாக உருவக்கூடிய வேலை பார்க்கிறார்கள். இது ஒரு நூதனமான தாக்குதலாக இருக்கிறது என்றால் அந்த தாக்குதலுக்கு கவுண்டர் கொடுக்க வேண்டியது அந்த பொறுப்பையும் அந்த ஆலமரத்துக்கிட்டமே, அந்த யானையிடமே, அந்த சுவற்றிடமே கொடுப்பது. அதை செய்யவில்லை என்று அதனுடன் நொந்து கொள்வது அதெல்லாம் வந்து எந்த விதத்திலும் பலனளிக்காது. அப்போ இவர்களை டீல் செய்வதற்குத்தான் டி ஸ்டாக்குகளை துணைக்கு கேட்குறோம். ஏனென்றால் இந்த டி ஸ்டாக்குகளில் கணிசமானவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் செய்துதான் கடந்த காலத்தில் திமுகவுக்கு எதிராக பெரியாரின் பெயரால் திமுகவை எதிர்க்க வைப்பது, திராவிடத்தின் பெயரால், இடதுசாரித்தனத்தின் பெயரால், எல்லா முற்போக்கு அம்சங்களின் பெயராலும் திமுகவுக்கு மட்டும் வாக்களித்து விடாதே, திமுகவின் இதை மட்டும் ஆதரித்து விடாதேன்னு சொல்ல வைப்பது எப்படின்னு அவர்கள் சாதித்து காட்டினார்கள். அதாவது அதிமுக காரனுக்கு இருக்காத ஒரு வெறுப்புணர்வு, பாஜகவுக்கு கொள்கை ரீதியாக இன்றளவுக்கு இப்போ திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜக இல்லாத வெறுப்புணர்வு இவையிலிருந்து காரணம் அப்படி உருவாக்கப்பட்டார்கள். அதற்கு காரணம் ஊடக பிரார்த்தனை. இதற்கு நாமே பலியாகியிருக்கிறோம், நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சரி, இதை ஒரு நாள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காலம் வருது. ஒரு 2-3 வருடங்களில் இவர்கள் நம்மை மண்டையை கழுவி ஏடிஎம்கே ஆட்சியை கொண்டு வந்து விட்டு எடப்பாடி ஆட்சியும் கொண்டு வந்து விட்டுருக்கானுங்க. விட்டுட்டு இவனுங்கெல்லாம் சௌக்கியமாக தான் இருக்கானுங்க. இவனுங்களுக்கு எதுவுமே நின்று போயிடுறதில்ல. இவனுங்க ஊடகங்களிலும் சரி எல்லா அறிவுத்தளத்திலும் உயரைய உயர இன்னும் இன்னும் வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டே அடுத்த நாளே அரசுக்கு எதிராக போராட்டமும் செய்கிறானுங்க. அடுத்த நாளே வந்து அரசுடைய விழாக்கள்லையும் கலந்து கொள்றாங்க, அரசு குழுக்கள்லையும் இருந்துக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? அரசு வண்டியிலையும் பரந்தூருக்கு 600th நாள் இன்னைக்கு போஸ்டர்கள் ஒட்டப்படுகிறது. இதற்கு போராட்டம் செய்த ஆட்கள் அதே வாயோடு போய் அரசோடையும் குழாவி கொள்கிறாருன்னா அரசு சிம்பிளாக வெளிப்படையாக ஒன்றே ஒன்று தான் சொல்லுது, அங்கே பரந்தூரில் விமான நிலையம் கொண்டு வருவேன்னு சொல்லுது. அது வேற எதையும் மாற்றி எல்லாம் பேசுறதில்ல. முதலர்கள் தான் முதலமைச்சருடைய கண்ணுக்கு கண் பார்க்குற தூரத்தில் உட்காடுறாங்க. அப்போது இது வந்து அரசாங்கத்துக்கு பிரச்சனை கிடையாது,
இவர்களை நம்பி, இவர்கள் முற்போக்காளர்கள் நம்பி, இவர்கள் உங்களுடைய போராட்டத்துக்கு வலு சேர்க்க வந்திருக்காங்க ஏமாறுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு முதல்ல புரியணும் இவர்கள் யார். இதையெல்லாம் உடைத்து தான் ஒரு சுய சிந்தனையுடன் டி ஸ்டாக்குகளை, இதில் எல்லாத்துலேயும் ஒன் சைடு மட்டுமே இல்லை, ஒரு தகவல் வந்துச்சுன்னா அதில் இவனுங்க சொல்கிறது மட்டுமே இல்லை, இதன் மறுதரப்பு ஒன்று இருக்கிறது, அது என்னன்னு உனக்குன்னு ஒரு அறிவு இருக்குது, அதை வைத்து சிந்தித்து பாருங்கிற அதை மட்டும்தான் பழக்கியிருக்கோம். நாம் ஒன்றும் கன்வின்ஸ் பண்ணுறது இல்லை. அதுவும் திமுக ஆதரவாளர்கள், திராவிட இயக்க ஆதரவாளர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒன்றை சொல்லி அவங்கள வந்து கழுட்டு மாதிரி கூட்டிகிட்டுலாம் போக முடியாது. இன்றைக்கு என்இபி தொடர்பாக ஒரு கடிதம் தமிழ்நாடு அரசிலிருந்து ஒன்றிய அரசு நேற்றுக்கு சென்றிருக்கு. தேர்தல் தேதி அறிவிக்க போறாங்க, நேற்றுக்கே அறிவிச்சாதான் ஃபண்ட் அலாட் பண்றதுக்கு நம்ம கேட்கறதுக்கான ரைட்ஸ் இருக்கும். அப்போ என்இபிக்கு ஒரு எம்ஓயுவை நாங்கள் சைன் செய்கிறோம், தமிழ்நாடு அரசு நேரடியாக தேசிய கல்விக் கொள்கையை ஏற்பதில்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுக்குது. தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல, கேரளா, பஞ்சாப், பல்வேறு பாஜக ஆளாத மாநிலங்கள் தங்களுடைய பிராந்திய மொழி நலன், கலாச்சார நலனை உள்ளிட்டு முன்வைத்து இந்த எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுக்குது. திமுக அதை வெளிப்படையாக அறிவித்து விடுகிறது. அதை வந்து தேசிய கல்விக் கொள்கைகளை எதிர்க்கிறோங்கிறத அது ஒரு அரசியல் முழக்கமாகவே வைக்குது. எதிர்கட்சியாக இருக்கும்போதே சொல்லிருச்சு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பள்ளிக்கல்வித்துறைக்கு, ஆரம்ப கல்விக்கு ஒன்றிய அரசிடமிருந்து ஆஃப்டர் ஜிஎஸ்டி ஏறால வர வேண்டிய பணம் வராமல் நிறுத்தி வைக்கப்படுகிறது. நிறுத்தி வைப்பதற்கான காரணமாக என்இபியில் இருக்கக்கூடிய இந்த அம்சங்களை நீங்கள் செயல்படுத்தாததால் நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் அரசினுடைய மின்கட்டண உயர்வு நடந்துச்சு. செந்தில் பாலாஜி அப்போ அமைச்சராக இருக்கார். அந்த அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் 14 மாதங்களில் 28 கடிதங்கள், அதாவது நீங்கள் உடனடியாக மின்கட்டணத்தை உயர்த்துங்கள், உயர்த்தாவிட்டால் நாங்கள் உங்களுக்கு வழங்கக்கூடிய மின்சாரத்தினுடைய விலையை உயர்த்துவோம். இதுதான் வந்து அந்த 28 கடிதமும் சொன்னது. வேறு வழியே இல்லாமல் ஒரு கடைசியில் வந்து அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு மின்கட்டணம் உயர்த்த போகிறோம், நாங்கள் வந்து தேசிய மின்தொகுப்புலும் தரக்கூடிய மின்சாரத்துக்கான கட்டணத்தை நாங்கள் உயர்த்தி தரப்போகிறோம் அப்படின்னுங்கிற ஒரு கடிதம் வந்ததுக்கு பிறகு தான் வேறு வழியே இல்லாமல் மின்கட்டணத்தை உயர்த்த வேண்டிய கட்டாயத்துக்கு தமிழ்நாடு அரசு உள்ளானது. இதை வெளிப்படையாக 28 கடிதத்தையும் காமிச்சு தான் அவர் சொல்கிறார். அதே மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. இப்படி ஒவ்வொன்றிலும் நிர்பந்தம் தடப்படுகிறது. பாஜக ஆளக்கூடிய இந்த ஒன்றிய அரசிடமிருந்து மாநிலங்களுக்கு கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், கல்வி மட்டுமல்ல எல்லாத்துலேயும் நிர்பந்தம் கொடுக்கப்படுகிறது. சரி, இதை டீல் செய்வதற்கான வழி என்ன? பஞ்சாபை ஆளக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி புதிய கல்விக் கொள்கையை ஏற்பதில்லைன்னு அதுவும் சொல்லுது. அதைக்கு முன்பு ஆண்டு கொண்டிருந்த சிரோன்மணி அகாலிதளமும் அதை எதிர்க்கிறது. அவர்கள் இதே மாதிரி ஒரு எம்ஓயுவை ஒரு 6 மாதத்துக்கு முன்பு சைன் பண்ணுறாங்க. சைன் பண்ணி எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை முதல்ல கொடு. இந்த லெட்டரே சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நாங்கள் கமிஷன் அமைச்சிருக்கோம், ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசிக்கான கமிஷன் அமைச்சிருக்கோம், அதிலிருந்து நாங்கள் எங்களுக்கு தேவையானவற்றை நல்லவற்றை எடுத்துக்கொள்வோம். ஒரு பாலிசி கொண்டு வராங்கன்னா இந்த பாலிசியை முற்றாக எதிர்ப்பதல்ல அதனுடைய நோக்கம். இதில் எங்களுடைய மொழிக்கும் எங்களுடைய பாடத்திட்டத்துக்கும் எங்களுக்கு இருக்கிற ப்ராக்டிஸுக்கும் எது எதெல்லாம் விரோதமாக இருக்குது, எங்கள் மாநிலத்துடைய குழந்தைகளுக்கு கல்விச்சூழலுக்கு இது ஒத்து வராதுன்னு நாங்கள் கருதுறோம்னா கொள்கை அளவில் நாங்கள் அதை மறுப்போம். நீங்கள் கொண்டு வந்திருக்கிறது அப்படி பல்வேறு முரண்பாடுகளோடு இருக்கிறது, அதனால் எங்களுக்குன்னு எங்கள் மாநிலத்துக்குன்னு ஒரு புதிய கல்விக் கொள்கையை அமைப்போம் அப்படின்னு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இதற்கு இடையில் 1000 கணக்கான கோடி ரூபாய் ஒன்றிய அரசிடமிருந்து நிதி வராமல் இருக்கு. இந்த நிதியை வாங்குவதற்கு தமிழ்நாட்டை விட்டுருங்க, பஞ்சாப் செய்த வேலை எம்ஓயை சைன் பண்ணிட்டு அதற்கு பிறகு நிதியை வாங்குறாங்க. நிதியை வாங்கினதுக்கு பிறகு ஒன்றிய அரசு பஞ்சாப் எங்களை ஏமாற்றுகிறது, புதிய கல்விக் கொள்கைக்கு எம்ஓயு சைன் பண்ணிட்டு அதை அமல்படுத்த மாட்டேங்குது, அது இஷ்டத்துக்கு போட செலவு பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுது. இது ஒரு வழி. தமிழ்நாட்டில் திமுக அரசு ஒன்றை செய்கிறது என்றால் அது ஒரு எம்ஓயுக்கான லெட்டரை வைத்து, ஏன்னா மீத்தேனுக்கு டெஸ்ட் எடுக்க வாங்க, டெஸ்ட் எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சைன் பண்ண ஒரு எம்ஓயு வைத்து இன்னைக்கு வரைக்கும் நான் கூட சமீப நேற்றைக்கு தான் ஒரு வீடியோ பார்த்தோம்ல, ஒரு ஊடகவியாளர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார், ஜெயலலிதா இருக்கும் வரைக்கும் வந்து ஹைட்ரோ கார்பன் வரவில்லை, ஒரு அம்மா பேசிட்டு ஹைட்ரோ கார்பன் வரவில்லை, நீட் வரவில்லை அப்படின்லாம் பேசிட்டு, ஹைட்ரோ கார்பனை திமுக அதுவும் பண்ணலை, அவன் டெஸ்ட் பண்ணுறேங்கிறான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கையிலே நரிமணம் அந்த மாதிரி பல்வேறு இடங்களில் வந்து பெட்ரோலும் இயற்கை எரிவாயும் எடுத்துகிட்டு இருக்கான், அவன் இந்த மற்ற இடங்களில் டெஸ்ட் பண்ணுறான். நம்ம வந்து விவசாய நிலப்பகுதிக்கு யாருமே கொடுக்கல, ஒரு எம்ஓயு தான் கொடுத்தாங்க, அதுக்கே வந்து அந்த கையெழுத்து போடுற காட்சிகளை வச்சுக்கிட்டே 10 வருஷம்
திமுக அரசுக்கு அதனுடைய ஆதரவாளர்களே இப்படி முதல் ஆளாக கழுத்தில் கத்தியை வைக்கக்கூடிய ஆபத்து இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் சில விஷயங்களை இந்த பாரு, இந்த எம்ஓயு சைன் பண்ணி அவன் மண்டையை கழுவி பஞ்சாப் மாதிரி அவனை முடிச்சுட போறேன், அவன் சொல்றதை கேட்காம பண்ண போறேங்கிறதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல வைக்கிறீங்க. உங்களிடம் சொல்ல வைப்பது, அதற்காக நிர்பந்திக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப சிரமமான காரியம். இது எப்படி சாத்தியம்? ஃபர்ஸ்ட் அமைச்சர் இன்றைக்கு பேசியிருக்கிறார், ஆனால் இது கமுக்கமாக முடிந்திருக்க வேண்டிய விஷயம். அப்படித்தான் பஞ்சாபில் முடிந்தது. அதான் ஒரு அனுமாரா இருந்தா நெஞ்ச பொழந்து காமிச்சுட்டு போயிடலாம், ராமர் நீ உள்ளதான் இருக்காரு அப்படின்னு. நம்ம திமுக எதை பொழந்து காட்டுறது? அதாவது காலமெல்லாம் நவோதயா பள்ளிகளை அது என்னவாக இருந்தாலும் அனுமதிக்க மாட்டோம், அதை விட சிறப்பான வகையில் நாங்கள் சொல்லித்தரோம் அப்படின்னு சொன்ன கட்சி திமுக. அது ஜிஎஸ்டிக்கு முந்தைய காலகட்டம். அவர்கள் நவோதய காலத்தில் கேட்டது என்பது நிலம் மட்டும்தான். மாவட்டத்துக்கு ஒரு லேண்டு மட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுங்க, நாங்கள் மீதி எல்லாமே பார்த்துக்கிறோம். அது ஒரு எக்ஸ்ட்ரா பள்ளிக்கூடம் தானே இருந்தால் என்ன அப்படின்னா, ஆனால் வந்தால் அது என்ன விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் உத்தேசித்து அதை தடுத்தோம். இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிகள் வராமலேயே பார்த்து கொள்ளப்படுகிறது. இது ஒரு பக்கம். இந்த விஷயத்தை முழுமையாக எதுவுமே தெரியறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கடிதத்தை வைத்து கொண்டு, அந்த கடிதமும் ஒரு வெடியோட தான் இருக்கு, பணத்தை ரிலீஸ் பண்ண லாஸ்ட் லைன்ல கடைசி வரியில இதுலயே தெரியுது அவன் பணத்தை கொடுக்காம வச்சிருக்கான், அதுக்காக தான் இந்த எம்ஓயு சைன் பண்ணப்படுகிறது அப்படின்னு. அப்போ பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடங்கள் வருகிறது என்றால், அந்த பள்ளிக்கூடங்களில் நம்மளுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசிக்கு விரோதமாக புதிய கல்வி திட்டத்துக்கு ஆதரவாக எந்தெந்த அம்சங்கள் இருக்கின்றன, எது இதெல்லாம் பிரச்சனைக்குரியது, அதையெல்லாம் ரெக்டிஃபை பண்ணாம பண்றாங்களா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். உண்மையிலேயே அப்படி ஏதாவது ஆப்பு இருக்கு, தப்பா இருக்கு அப்படின்னா சொல்லுங்க, அதை சரி பண்ணலாம். இல்ல கஸ்தூரி ரங்கன் அறிக்கையே பிரிச்சு பேன்பாத்த இயக்கம் திமுக, மூணாம் வகுப்பு, எட்டாம் வகுப்பு, இப்போ எல்லாம் வந்து இப்போ ஐந்தாம் வகுப்பு ஏதாவது பொது தேர்வு வைக்கிறேன்னு சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வகையான கஸ்தூரிரங்கனுடைய அறிக்கையினுடைய எல்லா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் விரோதமாக இருக்குது, இது ஹிட்லருடைய புதிய கல்விக் கொள்கைக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லி மக்களிடையே கொண்டு போய் சேர்த்ததே திமுக. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீட் என்பது ஒரு பிரச்சனையாக, அது என்ன ஏபிசிடி கூட தெரியாத காலத்திலே கண்ணை விட்டு அடிச்சாங்க நீட்டு போராட்டம் பண்ணதுக்கு. ஜல்லிக்கட்டுக்கு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் அதை கெடுக்கிற மாதிரி நீட்டுக்கு போராடுறீங்களா கிறுக்கு சொல்லி கள்ள விட்டு அடிச்சாங்க திமுகக்காரையும் பாத்தி. இதெல்லாம் ரொம்ப காலம் கூட இல்ல, 5 வருடங்களுக்கு முன்பு இத்தனை கூத்தும் நடந்துச்சு. இவர்கள் வந்து பாடம் எடுக்கிறார்கள், ஒன்றை செய்கிறார்கள் என்ற ஒன்று செய்கிறோன்னா அது முடிகிற வரைக்கும் பொறுத்து இருக்கணும். இப்ப இவங்க பண்ணதால என்ன ஆச்சு? அமைச்சர் வெளிப்படையாக இன்றைக்கு ஒட்டுக்கொள்ள மாட்டோம்னு சொன்னாங்க. அப்ப இந்த எம்ஓ மேல போகும்போது என்னவா மாறும்? வேலையை கெடுக்கிற வேலை தானே இது. ஆமா, இங்க தமிழ்நாட்டுடைய சூழல் இதுதான். இது ஒரு பக்கத்தை திருத்தவே முடியாது. நீங்க திமுக அரசியல் ரீதியாக இதை வெளிப்படையாக அணுவது ஒன்று தான் ஒரே தீர்வு. இது வந்து அதிகாரிகள் இதை அப்படியே வெளியே தெரியாமல் ஒரு எம்ஓயு சைன் ஆகி இது முடியும்னு பார்த்தா தமிழ்நாட்டில் அப்படி முடிக்க முடியாது. இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள், அவர்களிடம் பொறுக்கி தின்கிற பி டீம்கள், ஊடகவியலாளர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து இதை சந்திக்கு கொண்டு வந்து உங்களையே வந்து கற்பு நிரூபிக்க சொல்லுவது நடக்கத்தான் போகுது. தமிழ்நாடே நாசமா போனாலும் பரவாயில்ல, திமுக ஒரு கண்ணு போகணும்னு நினைக்கக்கூடிய இடதுசாரிகள், இடதுசாரியில் போர்வையில் இயங்கக்கூடிய அரசு துறைகள் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் செய்யத்தான் செய்வாங்க. அப்ப இதுக்கு ஒரே வழி, ஒரு பிரச்சனை நடக்கிறது என்றால் அதை முதல்ல தமிழ்நாட்டு மக்களிடம் முதல்ல வச்சு முதல்ல திமுகவை நம்புங்க. திமுக உங்களுக்கு சோத்துல விச வைக்காது, ஏன்னா அந்த சாப்பாடை தான் நீயும் சாப்பிட்ற நானும் சாப்பிட்றேன். எப்படி இன்றைக்கி காலை உணவு திட்டத்துக்கு உணவு தயாரிக்கிறதுல வந்து அந்த எந்த குழந்தை சாப்பிடுவோ அந்த குழந்தையினுடைய தாயும் வந்து அதில் ஒரு அங்கத்தினராக மாற்றி வச்சுருக்காங்க இல்லையா, அது மாதிரி தான் இன்னி இதுவும். ஊடக விராத்தலை ஒழித்து வரக்கூடிய செய்திகளுடைய இன்னொரு தரப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்க பழக்கி இருக்கிறோம். கணிசமான அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறோமான்னு தெரியாது, ஆனால் திருப்தி அளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வெற்றியை பெற்றிருக்கோம். இன்றைக்கு ஒரு முற்போக்கு வேஷம் போட்டு நாடகம் ஆடி திமுகவை தாக்க முயன்றால் அவன் சொட்டையை முறிப்பதற்கு நமக்கு முன்னால் 100 இளைஞர்கள் அங்கே நின்றாங்க. அதுதான் இதனுடைய ஈகர்லி சாட்டிஸ்ஃபைங் மைண்ட்ல. இந்த எண்ணிக்கையை தான் நம்ம மேலும் மேலும் உயர்த்தணும். இதை தொடர்ந்தாலே இப்போ யூடியூபுங்கிற இந்த பிளாட்ஃபார்ம் உடைய அல்காரிதம் நாம டார்கெட்டே வைக்காத ஆட்களுக்கு கூட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையெல்லாம் அது பார்த்துக்கொள்ளும். நேற்றிலிருந்து ட்விட்டரில் ரிப்ளைகளாகட்டும், யூடியூபுடைய கமெண்ட் பாக்ஸ் ஆகட்டும், பல்வேறு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, அத்தனையும் வாசிக்கப்படுகிறது. பொதுவாகவே வந்து டெய்லி பேசிஸில் எல்லா மறுமொழிகளும் கவனிக்கப்படுகிறது, படிக்கப்படுகிறது. எல்லாமே 90% பாராட்டுகளாக மட்டுமே இருக்கிறதுனால அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, விரிவான விமர்சனங்கள் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளோட விட்டு முரண்படக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் எழுதணும்.
அதை தொடர்ந்து தான் அதில் இன்னும் என்னத்தை பேச முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த இந்த தளத்தை வந்து விரிவுபடுத்த முடியும். குறிப்பாக நிறைய பேர் இந்த ஆரியமாயை பற்றி கேட்டிருந்தாங்க, அந்த இது எப்போ திரும்ப திரும்ப பேச போகிறீங்கிறது. அது எனக்கே ஒரு இதாக இருந்தது, பரவாயில்ல. எலெக்ஷன் முடிஞ்சிட்டு கலாகாலத்தை பற்றி நமஸ்காரத்தை போட்டு ஆரம்பிப்போம். மற்றபடி அனைவருக்கும் நன்றி. தீ பரவட்டும், நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசலாம், பாலிடிக்ஸ்.